படிக்கலனாலும் நாங்களும் வாத்தியார் தான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு படம் லவ் பண்றாங்க. லவ் பண்ற பொண்ணுல பொண்ணால என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஜானர் அப்படின்னு பாத்தீங்களா, இந்த படம் பாத்தீங்கன்னா சசிகுமார் ஜானர் அப்படின்னு மாத்தீங்களா? ஏன் பாத்தீங்கன்னா சசிகுமார் படத்துல ஆரம்பத்துல என்னென்ன இருக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்கு. கிட்ட இந்த படத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன படம் பாத்தீங்கன்னா ஆலோசிக்க பிளஸ் சுந்தரப்பாட்டிய டிசி வெற்றி வேறு அப்படிதான் சொல்லணும். பெரியவனே நீ தொழிலதிபர் கடலை போடுறது எப்படி? ஒரே ஒரு காரணத்துக்காக இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் சசிகுமார் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ரியலா இருக்கு. எங்க ஒரு இடத்துல துப்பாக்கி சுடுறாங்க திரும்பிடுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ரியலான ஃபைட்டாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா பாடல் சொல்ற மாதிரி இந்த பாடல அடியே உன்னை பாத்திரம் பாத்திரதா அப்படின்ற படம் பாத்தீங்கன்னா இன்டர் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே எல்லாருமே மூணு முத்திரா மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய லவ் சீன்ஸ், இந்த லவ் சீன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெச்சூரான லவ் ஆச்சு. எப்படி இந்த திருஷா இதெல்லாம் நைத்தா அப்படின்ற படத்துல வந்து ஜி பிரகாஷ் ராஜ் பாத்தி நீ என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டாங்க அவங்க லவ் பண்ண மாட்டோம் போ நீ நம்பர் திருத்த உனக்கு அடுத்த பிரேக் தப்போ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சைல்டிஷான லவ் இல்லாம ஒரு 25-27 வயசுக்கு மேல இருக்கிறவங்க லவ் பண்ணா எந்த அளவுக்கு மெச்சூரா லவ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லவ் சீன்ஸ் அவ்வளவு மெச்சூரா இருக்கு. ஒரு இடத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது கூட அவ்வளவு அழகா இருக்கு லவ் சீன்ஸ். இது மொபைல்ல பேசுற விஷயம் இல்லைங்க, முகத்தை பார்த்து பேசுற விஷயம். தன்னால பேசிக்கிற தனக்கு தானே சிரிச்சுக்கிற புதுசா வெக்கம் எல்லாம் வேற படுற இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் இல்லைன்னாவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனிமேட்டு வரக்கூடிய காலத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ரைட்டர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. அப்போ இந்த படத்துல காமெடி ரோல் பண்ணிருக்காங்க நம்ம கம்பீரா பாய்சர். கம்பீரா பாய்சர் காமெடி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தாராளமா படத்துல போய் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே சனி முகம் சரிக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. கம்பீரா பாய்சர் காமெடியும் சரி படத்தை கொண்டு போன விஷயமும் சரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி லவ் சீக்வன்ஸும் சரி ஒருத்தர் வந்து திட்டிக்கிறதும் சரி எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்ல. தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து பாக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணு மட்டும் இல்ல ஒரு பொடி மண்ண கூட என் வீட்டை எடுத்து போக முடியாது. தூக்குறண்டா ஓவரால இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போய் பார்க்க ஒரு படம் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வியூயிங் திஸ் வீடியோ அண்ட் நவ் ஆனந்த் குமார் ஃப்ரம் அமெரிக்கா டிவி. தேங்க்யூ பாய் பாய் சீ யூ அட் தி நெக்ஸ்ட் கிளியர்.